இவர் சந்திரன் இங்கே ஜாவா ஜாயின் பண்ணார். ஜாவா ஜாயின் பண்ணாருன்னு தான் சொன்னோம். சந்திரனை பற்றி ஃபுல்லாக அந்த கோர்ஸ்லாம் முடிக்கல. அவர் வந்து ஒரு 20-30% கூட முடிச்சிருக்க மாட்டாருன்னு நம்புகிறேன் நான் வந்து. அதுக்குள்ளேயே அவருக்கு வந்து திங்க்ஃபார்மில் வந்து வேலை கிடச்சிருச்சு. இப்போ ஜாயின் பண்ணிட்டார். போன வெனஸ்டே இவர் கூட சேர்ந்து அவரும் ஜாயின் பண்ணிட்டார். சொல்லுங்கள் சந்திரன், உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னோடய நேம் சந்திரன். நான் ஈரோட்லேருந்து வரேன். ஸ்கூல் வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் ஜாயின் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்தது வந்து தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் ஃபுல்லாக இங்கிலீஷில் படிக்கிறோங்கிற ஒரு பெரிய இது இருந்துச்சு. நான் அதை வந்து எப்படி எடுத்துட்டுனா யார்ட்டையும் பெருசாக நான் கேட்டுக்கவே இல்லை. கேட்டால் தப்பாக நினச்சிக்குவாங்க, இதுக்கு எனக்கு இது கூட தெரியலைங்கிற மாதிரி நினச்சிக்குவாங்கன்னு நான் அப்படியே விட்டுட்டேன். அதுதான் எனக்கு என் லைஃப்லேயே பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அதனாலேயே நான் காலேஜில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி வர முடியல. ஸ்கூலில் ஃபோக்கஸ் பண்ணி வந்த அளவுக்கு காலேஜில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. எனக்கு காலேஜ் முடிக்கும் போது ஒரு ஜாப் கிடச்சிது. ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எனக்கு டெவலப்மெண்ட் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால் எனக்கு கிராஃபிக் டிசைனிங் கிடச்சதுனால நான் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வெளியில் ஜாப் ட்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சென்னையில் வந்து ஓப்பனிங்கே இல்லை. எங்கே போனாலும் ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லேயே வெளியே வந்துட்டோம். கம்யூனிகேஷன் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அதனால் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடைசியாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஜாப் கிடச்சி ஜாயின் பண்ணேன். அங்கேயும் சேல்ரி பிரச்சனையாக இருந்துச்சு. வீட்லேயே மணி வாங்கிட்டு இருக்கிறதா இருந்துச்சு. வீட்டில் அந்த மாதிரிலாம் நீ வேலைக்கு போகவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் தான் சரி உட்காந்து யோசிச்சு டிசைட் பண்ணி இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணலாம், கோர்ஸ் ஏதாவது பண்ணி ஜாப் போயிடலாங்கிற மாதிரி ஐடியா கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் பயிலகம் வந்தேன். பயிலகம் எனக்கு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. காலேஜில் அவங்க சொல்லித்தரதுக்கும் இங்கே இன்ஸ்டியூட்டில் சொல்லித்தரதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எஸ்பெஷலி முத்து சார் பயங்கரம் வேறு லெவலில் சொல்லி கொடுத்தாரு. ஒவ்வொன்றுக்கும் ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லி ரொம்ப இதாக வேறு லெவலில் கிளாஸை கொண்டு போனார். அதுக்கப்புறம் நான் அட்டன் பண்ண ஃபஸ்ட்டு கம்பெனிலேயே செலக்ட் ஆகிட்டேன். ஜாப் போயிட்டுருக்கேன். இப்போ தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் வந்தேன், அதிலெலாம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சுன்னு சொன்னீங்களா? அப்போ இப்போ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதும் இந்த மாதிரியான பயம்லாம் இருக்குமா, எனக்கு இங்கிலீஷ் பேச வராது? எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் கடைசியாக போன இன்டர்வியூ வரைக்கும் எனக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எங்கேயாவது தப்பு பண்ணிடுவோமோ அப்படின்னு யோசிச்சே நான் சொல்ல வர்றதில்ல. அந்த பயத்துலேயே தெரிஞ்சதை கூட நான் தப்பா சொல்லிடுவேன். அது பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு எனக்கு. அப்போ வந்து ஒரு 12th முடிச்சு இன்ஜினியரிங் முடிச்சு இப்போ கிட்டத்தட்ட இன்ஜினியரிங் முடிச்சு நீங்கள் முடிச்சு ஒரு வருஷம் ஆகும். ஒரு 5 வருஷமாகவே இந்த கஷ்டம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை தானே? அப்போ 5 வருஷமா ஒரு பிரச்சனை மனசுக்குள்ளே இருக்குங்கிறது சமாளிச்சிருவேன். ஆனால் எங்கே தப்பு பண்ணிடுவோங்கிற பயத்தில் கொஞ்சம் இதாக போயிடும். கம்யூனிகேஷனுக்குன்னு வேறு ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்களா? அப்போ கற்றுக்கிட்டேன் சார். என்ன பண்ணீங்க? ஸ்டார்டிங்கில் நான் கூகுளில் சர்ச் பண்ணி கற்றுக்கிட்டேன் சார். ஓகே. சும்மா ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதிலெல்லாம் கற்றுக்குவேன். செகண்ட் இயர் வரைக்கும் இங்கிலீஷ்னாவே எனக்கு பெரிய பயமாகவே இருந்துச்சு. அந்த செகண்ட் இயரில் தான் கொஞ்சம் கம்யூனிகேஷனுக்காக கேட்டு ஸ்டெப் எடுத்து பண்ணி சமாளிக்கிற அளவுக்கு கற்றுக்கிட்டேன். இன்னுமே எனக்கு கம்யூனிகேஷன்னாவே பயமாக தான் இருக்கும். இங்கிலீஷில் பேசுறதுனாவே பயமாக தான் இருக்கும். டெக்னிக்கல் எவ்வளோ தான் இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் கம்யூனிகேஷன்னா ப்ராப்ளமாகவே இருக்குது. தமிழ் மீடியம்லேருந்து போனவங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ், நீங்கள் இன்ஜினியரிங்கில் போகிறதுக்கு முன்னாடியே கம்யூனிகேஷனுக்கு தனியாக ஃபோக்கஸ் பண்ணணும். அதை பண்ணிட்டு ப்ளஸ் டூ படிக்கிற பசங்களுக்கு சொல்கிறது தானே? எஸ் சார். நாங்கள்லாம் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறது? இப்போ நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன், இன்னமும் எனக்கு கம்யூனிகேஷனில் லேக் ஆகிறனோ, நான் வந்து கொஞ்சம் கம்யூனிகேஷன் எனக்கு நல்லா வரலையோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் உட்காந்து கம்யூனிகேஷனுக்காக ஏதாவது பண்ணணும். படிக்கணும். ஆப் இருக்குது நிறையா, அதை இன்ஸ்டால் பண்ணி படிக்கலாம். எல்லாம் கூகுளில் பார்த்தா நிறையா கிடைக்கும். இப்போ காலேஜ் முடிக்கும் போதே ஒரு வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அது வந்து டெவலப்மெண்ட் சைடு இல்லைங்கிறதுனால எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. நீங்கள் அதெல்லாம் வந்து ஒரு போல்டான டிசிஷன் தானே? அதெல்லாம் எப்படி பேரண்ட்ஸ்லாம் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? அவங்க கிடைக்கிற வேலைக்கு இப்போ உனக்கு அடுத்தது வேலை கிடைக்காமல் பேசினா என்ன வேணுமேங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் வந்து இல்லை, எனக்கு டெவலப்மெண்ட் தான் போய் ஆகணும். ஏன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது வேலைக்கு போனவங்கெல்லாம் நான் டெவலப்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன், டெவலப்மெண்ட்னா தான் பெரிய இதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால சரி டெவலப்மெண்ட் போகணும் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு
இது வந்துருச்சு. இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் எப்போ போனோம் அப்போ இருந்தே டெவலப்மெண்ட்னு நல்லா முடிவு பண்ணிட்டு தான் போனேன். சரி எப்போ டெவலப்மெண்ட் கிடைக்குதோ அது வரைக்கும் வேறு வேலை கிடைச்சாலும் போகக்கூடாதுங்க மாதிரி இருந்தேன். அந்த ஃபஸ்ட்டு வேலையை விட்டதுக்கப்புறமும் அந்த டெவலப்மெண்ட் கிடைச்சி சேலரி இல்லாமல் போனதுக்கு அந்த வேலையை விட்டதுக்கப்புறமும் இன்னொரு வேலை கிடைச்சிது, அதுலேயும் டெவலப்மெண்ட் கிடைக்கல, அதனால் அதையே விட்டுருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் இங்கே இன்னும் கோர்ஸே முடிக்கல, கோர்ஸே இன்னும் முடிக்கல, அதுக்குள்ளே வேலை கிடைச்சிருக்கு. அப்போ இன்டர்வியூவில் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ ஆல்ரெடி நீங்கள் ஏதோ கொஞ்சம் விஷயத்தை ப்ரிப்பேர்டாக இருந்திருக்கீங்க. நான் இன்டர்வியூ இல்லாதப்போ நான் சைட் பை சைட் படிச்சுட்டே இருந்தேன் சார். படிக்கிறதுனா என்ன படிக்கணும், என்ன படிக்கணும்? இப்போ இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்குறாங்க, எந்த கம்பெனி எந்த மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஓகே, என்னென்ன ரவுண்ட்ஸ் வைக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களோட ரிவ்யூலாம் எப்படி இருக்கு, ஓகே, அந்த கம்பெனியில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸு, அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் என்ன, அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க அவங்க கிட்ட அதெல்லாம் சொன்னோம்னா பரவாயில்ல, நம்ம நம்மளோட ப்ராடக்ட்டை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம், பரவாயில்ல இவனை நம்ம வேலைக்கு எடுக்கலாங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட் வரும். அதெல்லாம் கொஞ்சம் ப்ளஸ் சார். இப்போ நீங்கள் செலக்ட் ஆன கம்பெனியில் அப்படி எதுவும் இன்டர்வியூ என்ன என்ன மாதிரி இருந்துச்சு, இல்லை ஹெச்ஆர் ரவுண்ட் இருந்துச்சா? ஃபைனல் ரவுண்ட் வந்து ஜென்ரலுங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி நான் சும்மா ஜென்ரல் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு போகலான்னு ஜென்ரலாக தான் பார்த்துட்டு போயிருந்தேன். அங்கே சிஇஓவும் மேனேஜர் ஒருத்தர் வந்திருந்தாங்க. எனக்கு அங்கே ஜென்ரலாக கேட்குறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டெக்னிக்கலாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வாட் இஸ் வாட் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு நான் டெக்னிக்கலாக தான் ப்ரிப்பேர் பண்ணல, ஜென்ரலாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் இஸ் வாட் அந்தளவுக்கு சொல்லுவேன், கொஞ்சம் எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லுங்கள் சார்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க பெருசாக அந்தளவுக்கு கேட்கலாம் சார், ஜென்ரலாக ஃபுல்லாக டெக்னிக்கலாக தான் கேட்கலாம். இந்த கோர்ஸ் பண்ணும்போது நீங்கள் எனக்கு ஆப்டிடியூட் கிளாஸ் எப்போ கண்டக்ட் பண்ணுவீங்க எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அது வந்து நான் அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க? நான் படிச்சுட்டே தான் இருந்தேன். நான் படிக்கும்போதும் நீங்கள் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் கிளியராக ஐடியா கிடைக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதுக்காக தான் உங்களை எடுக்க சொல்லிக்கிட்டே இருந்தேன். வேறு இன்டர்வியூ இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வேலை தேடுறவங்க இருப்பாங்க, வேலைக்கு போனவங்க இருப்பாங்க, என்ன தப்பு பண்ணுறோம் பொதுவாக ஒரு ஃப்ரெஷர் வந்து ஏன் இவ்வளோ டிலே ஆகிடுது, என்ன தப்பு பண்ணுறோம் ஒரு ஃப்ரெஷர் பாயிண்ட் ஆஃப் வியூவில்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ நீங்களோ இந்த விஷயத்தை மட்டும் மாற்றிக்கிட்டாலே நம்ம என் லைஃபே சேஞ்ச் ஆகிடும், ஆனால் அதை நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கே இவ்வளோ டைம் ஆகிடுச்சு அப்படி எதுவும் ஒரு விஷயத்த ஃபீல். நாம் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா ஃபுல்லாக தியரட்டிக்கலாக படிச்சுட்டு வர்றது தான் பெரிய தப்பு சார். அதை காலேஜ் சிஸ்டம் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, நாம் அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும் சார். தியரட்டிக்கலாக படிக்கிறதோட நிறுத்திடக்கூடாது, அதை ப்ராக்டிக்கலாக எங்கேயாவது அப்ளை பண்ணி பார்க்கணும், அதை எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்று படித்தோம்னா அதை எங்கேயாவது யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். தியரட்டிக்கலாக படிக்கிறது சுத்தம் வேஸ்ட்டு, அது அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. அதனால தான் இன்டர்வியூவில் கிளியர் பண்ணவே முடியறதில்ல, வெறும் டெஃபினிஷன் மட்டும் சொல்லிட்டு போயிடுறோம். ரியல் டைம் எக்ஸாம்பிள் கேட்டால் கூட நமக்கு தெரியாது, ப்ரோக்ராம் போட சொன்னால் கூட ரியல் டைமில் வச்சு ப்ரோக்ராம் போட சொன்னால் கூட தெரியாமல் போயிடுது சார். அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. வேறு ஏதாவது ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களா அஃப்சல், ஏதாவது கேட்குறீங்களா அஃப்சல்? நாங்கள் வழக்கமாகவே கேட்க சொல்கிறோம், பப்ளிக்காக எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஏதாவது கேட்குறீங்களா? நீங்கள்லாம் இனிமேல் தானே அட்டன் பண்ணுவீங்க. ஒரு மெயின் மிஸ்டேக் நமக்கு தெரியலைன்னா அவங்ககிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கறதுக்கு நாம் ரொம்ப பயப்படுவோம். அதை ஏன் நமக்கு உனக்கு இது கூட தெரியலன்னு நினச்சிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு அந்த அந்த தாட்டை நம்ம முதல்ல வெட்டணும், கேட்க ஆரம்பிக்கணும், கேட்டால் தான் கிடைக்கும். வேறு ஏதாவது ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களா? உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ்? Thank you.